ஹைபட்டீஸா ஸோ மக்கள் எல்லாருமே வந்து நம்பிக்கையாக போயிட்டுருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் அந்த திருப்பதி கோயிலில் கொடுக்கப்படுற லட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நெய் கீ கீ லட்டு நெய் கலந்த லட்டுன்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் பட் இல்லை அந்த லட்டில் வந்து பிக் ஃபேட்டு பீஃப் ஃபேட்டு அப்புறம் ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் தான் இருக்குது கீ இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒய்எஸ்ஆர் இன்னொரு ஆட்சி நடந்தது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட ஆட்சி நடந்தது ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து இட் ஹஸ் பிகம் வைரல் பிகாஸ் இது ஒரு சென்சேஷ்னலான ஒரு இஷ்யூ தான் ஏன்னா திருப்பதி கோயில் அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போவாங்க அவ்வளோ பேர் அவ்வளோ டியூட்டிஸ் வந்து தே விசிட் திருப்பதியான ரெகுலர் பேசிஸ் அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க நான்வெஜ் லைக் மேலே மலையில் நம்ம திருப்பதி மலைக்கு இறங்கும்போது கூட நான்வெஜ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த இடமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க திருப்பதி போயிருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு க்ளீன் க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளை நம்பிக்கையோடு போய் பார்க்குற மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஏமாற்றமாக கன்சிடர் பண்ணுறாங்க ஆன்லைனில் எல்லாருமே வந்து நிறைய சைடில் எப்படி பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புனிதமாக ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்கோம் லட்டு அப்படிங்கிறது வந்து திருப்பதி மலை ஏறி நாங்கள் வந்து கடவுளோட பிரசாதமாக வாங்குகிறோம் ஸோ அது வந்து இந்தளவுக்கு பிக் ஃபேட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அதை புனித தன்மை இழக்குது யார் இப்படிலாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து இது வந்து வந்து இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போதே பேரலி வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஏஜென்சிஸ் வந்து குஜராத்தில் இருக்காங்க ஸோ அந்த லேபில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அந்த லேப் ரிப்போர்ட் நான் சைடில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த லேப் ரிப்போர்ட் ஸ்டேட்ஸ் தட் இட் ஹாஸ் பாம் ஆயில் அதுக்கடுத்து வந்து பிக் ஃபேட்டு அதான் வந்து லார்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பீஃப் ஃபேட்டு ஃபிஷ் ஆயில் இந்த மாதிரியான நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம் நார்மலாக கீக்கு பதிலாக நெய்க்கு பதிலாக இது கொடுக்குறதுனால என்ன லாபம் அப்படின்ட்டு ஸோ கீ வந்து இட்ஸ் குவைட் காஸ்ட்லியர் இந்த பிக் ஃபேட்டு இந்த பீஃப் ஃபேட்லாம் எடுக்கணும்னாலும் அதுவும் வந்து ஈக்குவலி காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் எப்படி காஸ்ட் அப்படி ஈக்குவல் காஸ்ட்டாக காஸ்ட் அதிகமாக இருந்தால் அவங்க எதுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணணும் அதுக்கு கீயே கொடுத்துட்டு போய் இல்லாமல் நினச்சிங்கன்னா இதில் தான் ஒரு கீ இன்க்ரீடியன் ஆனால் பாம் ஆயில் ஆட் பண்ணுறாங்க ஸோ பாம் ஆயில் ஆட் பண்ணால் இந்த நெய்க்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுறதுக்காக கூட வந்து அந்த பீஃப் ஃபேட்டு அண்ட் இந்த பிக் ஃபேட்லாம் கலந்து நெய்க்கு பதிலாக தே ஹாவ் யூஸ் திஸ் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஸோ தட் காஸ்ட் ரிடக்ஸ் பண் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க பட் திரு திருப்பதிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ டொனேஷன்ஸ் எவ்வளோ பேர் வந்து காசு டொனேட் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோ இருக்கும்போது இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் லட்சக்கணக்கில் வந்து லட்டுங்க வந்து செஞ்சுட்ருப்பாங்க எவ்ரிடே அவ்வளோ பக்தர்கள் போகிறனால அவங்க ரெகுலராக அதுக்குன்னு தனி ஒரு போர்டு மாதிரி கோயிலுக்குள்ளேயே தான் வச்சு அந்த லட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பட் அந்த இடத்துல தான் இந்த பிக் ஃபேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது லைக் ஒரு விஷயத்தில் ஒரு ரிலீஜனில் ஒரு ஃபெய்த் இருக்குது அப்படின்னா அதை நம்பி நம்பிக்கையாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இன்னொரு சைடில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்பாயில்ன்றத விட அவங்களோட நம்பிக்கையாக ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துக்கு நிர்வாக பொறுப்பு இருக்கிறவங்க இவங்களோட நம்பிக்கை அவமதிக்கிற மாதிரியான செயலாக தான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இதை பார்க்குறாங்க அண்ட் இது வந்து எப் எப்படின்னா அவங்க ஹோலி ஹோலினஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சுத்தம் அப்படிங்கிறது இழந்து போகிற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்க சென்டிமெண்ட்லி நிறைய பேர் கண்டிப்பாக ஹேர்ட் ஆவாங்க ஸோ யா இது வந்து எல்லா ரிலீஜனுக்குமே இது பொருந்தும் லைக் இது திருப்பதி கோயில் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு ஒரு கிறிஸ்ட் கிறிஸ்துவ ரிலீஜன் இருந்தாலும் சரி இல்லை இஸ்லாமில் இருந்தாலும் சரி எந்த ரிலீஜன்னாலும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தனி ஃபெய்த் இருக்குது பட் இந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு பவரில் இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் மக்கள் மக்களை ரெப்ரசன்ட் பண்ண போகிற அரசியல்வாதிகளே வந்து மக்களோட சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறாங்க நாட் அந்த அந்த ஆந்திராவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அந்த இதை பிக் பிக் ஃபேட்லாம் ஆட் பண்ணார் கீக் பதிலாக அப்படின்னு சொல்கிறப்போ இஸ் நாட் ஜஸ்ட் அஃபெக்டிங் ஆந்திரா பீப்புள் மட்டும் கிடையாது அதுக்கு எத்தனை பேர் மக்கள் போகிறோம் நம்ம சவுத்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனை மக்கள் போயிட்ருக்கோம் நார்த்திலேருந்து எல்லா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுலேருந்து வருவாங்க ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு ஃபீத்தோடு வராங்க அப்படின்னா அத்தனை பேரோட நம்பிக்கையும் நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு டெசிஷன்னால் வந்து இம்பாக்ட் பண்ணுறீங்க பூவர் டெசிஷனால் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார் பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து எப்படி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி தேவஸ்தானமோட பொறுப்பு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரூலிங் பார்ட்டி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அந்த பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறவங்க தான் அங்கே திறமை இருக்கும் நிர்வாக பொறுப்பு இருக்கும் ஸோ அப்படி வந்து அந்த அஞ்சு வருஷம் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட மாமா அவர் தான் வந்து எம்பியாக இருந்தார் ராஜ்யசபாவில் ஸோ அவர் தான் வந்து ஹி வாஸ் த கண்ட்ரோல் ஆஃப் தேட் அவர் இருக்கும்போது இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இல்லை இப்போ வந்து பியூராக கீ கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு ஸோ இவ்வளோ நாள் இந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறது வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து ஒரு ஒரு பெரிய இம்பேக்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஃபால்ஸ் ரிப்போர்ட்டில் கொடுக்க மாட்டார் ஏன்னா லேப் ரிப்போர்ட்லாம் வந்து வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க பட் இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் என்ன பதில் சொல்ல போகிறாங்க எதுக்கு இது யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்கன்றது அது ப்ரூவ் ஆகிடுச்சு எதுக்கு இப்படி சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் எதுக்கு மக்களோட நம்பிக்கையில் விளையாடணும் அந்த மாதிரி ஆங்கிளில் தான் வந்து கொஸ்டின்ஸ் அவர் முன்னாடி வைக்கப்படும் ஹீ இஸ் ஆன்சரபுள் அண்ட் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஹி ஹோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இதுதான் மக்களை நடந்துருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து ஒவ்வொரு மக்களோட ஃபெய்த்தையும் மேலே இருக்கிறவங்களோட ஒரு டெசிஷன் இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் டிசிஷன் மேக்கிங் எந்தெந்த மாதிரி மக்களை அஃபெக்ட் பண்ணிருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே கமெண்ட்ஸ் டெலிவ் பண்ணுங்கள் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் வி கேன் கொஸ்டின் தம் ஆர் லைக் சம்டைம்ஸ் கிரிட்டிசைஸ் தம் பட் அவங்களோட பிலீஃபை வந்து கம்ப்ளீட்டாக அந்த பிலீஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒருத்தங்கிட்ட இருக்குது அவங்க ஒரு விஷயத்தில் பிலீஃப் வச்சுருக்காங்க அந்த கோயில் அப்படின்னா அந்த கோயிலை பொறுப்பேற்றுக்கிறவங்க வந்து